தெலுங்கு பட உலகத்தோட பவர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் பவன் கல்யாண். இவர் நடிகர் சிரஞ்சீவியோட கூட பிறந்த தம்பி. தெலுங்கு பட உலகத்துல முன்னணி கதாநாயகர்கள்ல ஒருத்தரா இருக்கிற இவருடைய முதல் மனைவி நந்தினி 1997 இவங்களை கல்யாணம் பண்ணாரு. 2007 இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆச்சு. இதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த கருத்து வேறுபாடு. அதை தொடர்ந்து இவர் தெலுங்கு பட நடிகையான ரேணுகா தேசாய் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு 2009. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டே தான் இருந்தது. இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. கோர்ட் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, வெளியே பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரேணுகா தேசாய்க்கு இவர் 40 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இவங்களுக்குள்ளார இருக்கிற கருத்து மோதல்கள் ரொம்ப அதிக அளவில் போனதால கோர்ட்டுக்கு போய் பரஸ்பர விவாகரத்து வாங்கிடலாம் அப்படின்னு பவன் கல்யாண் முடிவு பண்ணியிருக்காராம். இதுக்கு முன்னாடி இருந்த முதல் மனைவிக்கு இவர் ஜீவனாம்சமாக 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்களுக்கு 40 கோடி ரூபாய் கொடுக்கறதாக முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ கோர்ட் மூலமாக போயிட்டு விவாகரத்து வாங்கி கோர்ட் என்ன தொகை ஜீவனாம்சமா கொடுக்க சொல்லுதோ அந்த தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம்.